வணக்கம்ண்ணா. நம்ம வந்து ஃபுல்லாமே பார்த்தாச்சுண்ணா உங்களோட அக்வாபோனிக் எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, நீலிதழில் வந்து எப்படி நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க, எந்த அளவு கொண்டு போயிருக்கீங்க, இது எல்லாத்தையும் நீங்கள் சொல்லியிருக்கீங்கன்னா. இப்போ வந்து புதுசாக வரவங்க வந்து எப்படி நாங்கள் பண்ண முடியும், ஒரு சின்னதாக நாங்கள் ஆரம்பிக்கணும்னா நாங்கள் எப்படி பண்ணலாம், அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி ஆகுது, இது எல்லாத்தையும் பற்றி கேட்பாங்கண்ணா. அதை பற்றி எப்படி பேசுவோம்? ஓகே. ஸோ இப்போ நாங்கள் வந்து ரெண்டு மூணு டிசைன் டாக்குமெண்ட்ஸ் வந்து போட்டிருக்கோம். ஓகே. இப்போ டீட்டெயில்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் மாதிரி, அதாவது என்ன மாதிரி சைஸில் போட்டால் எப்படி, எவ்வளோ சிஸ்டமோட கெப்பாசிட்டி என்ன, அதில் எவ்வளோ ப்ரொடக்ஷன் வரும், அதை வந்து எப்படி விற்றோம்னா எவ்வளோ லாபம் வரும், என்னென்ன எக்ஸ்பென்சஸ் வரும் அப்படின்ற ஒரு பிரேக்கப் இருக்குது. நான் அது சொல்கிறேன். பட் இது சொல்கிறதுக்கு முன்னாடி நான் எங்களோட சிஸ்டம்லோட எங்களோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்ஜி நான் எனக்கு சொல்லிடுறேன். ஓகே. அந்த மாதிரி வந்து எங்களோட சிஸ்டம் கெப்பாசிட்டி பார்த்தோன்னா 600 kgs fish every month, okay. 600 kgs vegetables வந்து every month. ஓகேவா? சோ எங்களோட கான்செப்டே வந்து பாத்தீங்கன்னா ஃபார்மிங் வந்து டீசென்ட்ரலைஸ்டு ஃபார்மிங்கா இருக்கணும்ங்கறது தான் எங்களோட கான்செப்ட். அதாவது ஒரு இடத்துல விளைஞ்சு ஊரெல்லாம் டிராவல் ஆக கூடாது. அங்கங்க விளையிறது அந்த லோக்கல் ஏரியாலயே வந்து நம்ம கன்சூம் பண்ணிக்கணும். சோ ஒரு ஃபுட்டோட வந்து நியூட்ரிஷனல் வேல்யூவும் அப்படியே போய் கன்சூமருக்கு போய் சேரும். அண்ட் இதுல இன்னொரு விஷயம் என்ன, ஒரு கம்யூனிட்டி ஃபார்மிங் சொல்லுவாங்க. அதாவது இப்போ அந்த இந்த ஒரு ஏரியா இருக்கு, அந்த ஏரியால ஒரு ஃபார்மர் இருக்காரு அப்படின்னா அவர் விளையிறத அங்கேயே வித்துக்கிறாரு. ஓகேவா? அவரு அவரு ஒரு விவசாயி மட்டும் இல்ல, பட் உங்களோட பக்கத்து வீட்டுக்காரரும். சோ பர்சனலா தெரியும் இல்லையா, டைரக்டா எங்க எந்த விவசாயிட்ட இருந்து வாங்குறோம் அப்படிங்கறது வந்து டைரக்டா தெரியும். ஓகேவா? சோ அப்படி இருக்கும்போது ஒரு மியூச்சுவல் கமிட்மெண்ட்ங்கிறது வருது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நாளைக்கு என் பிள்ளைங்க மாதிரி தான் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க பிள்ளைங்க, அந்த பிள்ளை ஓடி ஆடி விளையாடுறதே நான் பார்த்துருக்கேன். ஏதோ ஒரு கெடுதி கெட்ட பொருளை கொடுக்கக்கூடாதுங்கிற ஒரு எண்ணம் வந்து ஒரு விவசாயிக்கு வந்து வருது. அதே மாதிரி இவ்வளோ மெனக்கெட்டி ஒரு இவ்வளோ தூரத்துக்கு விலையை வச்சு கொடுக்குறாரு, அவருக்கு சரியான விலையை கொடுக்கணுங்கிறது ஒரு கன்சியூமர் பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கணும். ஒரு கன்சியூமர் அண்ட் ஃபார்மருக்கான டைரக்ட் ரிலேஷன்ஷிப் வந்து இருக்கணும் அப்படிங்கிறது வந்து நாங்கள் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணுறோம். ஸோ அதனால நோ வேரியூர் ஃபுட் க்ரோஸ்ங்கிறது எங்களோட கான்செப்டே. உங்கள் உணவு விளையும் இடத்தையும் தெரிந்து கொள்ளுங்க. ஓகேவா? அது ரொம்ப வந்து முக்கியம். ஒரு ஃபோனோ ஒரு காரோ ஏதோ ஒரு சின்ன சின்ன ஐட்டம் வாங்குறது கூட, ஒரு படத்துக்கு போகிறது கூட அவ்வளோ ரிவ்யூ படிக்கிறோம், அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறோம், டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், அது போய்ட்டு கேட்குறோம். தினம் தினம் சாப்பிட்ற நம்மளோட ஃபுட்டுக்கு வந்து அவ்வளோ தூரம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது கிடையாது. ஸோ நீங்கள் வாங்குறது வந்து விவசாயிகள் யாருன்னு தேடி போய் வாங்கணும் அப்படிங்கிறத வந்து நாங்கள் இன்சிஸ்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? நான் எங்கே போய் விவசாயம் தேடுறது எது பண்ணுறது அதை பண்ணுறேன்னா, முதல்லலாம் கூட பரவாயில்ல, இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜி ரிலேட்டட் வேர்ல்டில் எல்லாமே கையில் இருக்குது. ஓகேவா? எல்லாத்துக்கும் யூடியூப்புக்கு போகிறோம், அதை சர்ச் பண்ணுறோம், இதை சர்ச் பண்ணுறோம், எந்த இன்ஃபர்மேஷன்ஸும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ சத்தியமங்கலத்தில் வந்து திருமூர்த்தின்னு ஒரு ஃபார்மர் இருக்கார். அவர் வந்து மஞ்சள் விலையை வச்சு ஆர்கானிக்காக வந்து கொடுக்குறாரு. ஸோ அவரோட ஃபேஸ்புக் பேஜ் இருக்குது, இது இருக்குது. நம்ம அதை தேடினா தான் கிடைக்கும். தேடாமல் உட்காந்துக்கிட்டு கிடைக்கல கிடைக்கலன்னா அது கிடைக்காது. ஸோ அந்த தேடல் வந்து ரொம்ப முக்கியம். நோ வேரியர் ஃபுட் க்ரோஸ் வந்து ரொம்ப முக்கியம். அண்ட் டீசென்ட்ரலைஸ்டு ஃபார்மிங்கிற கான்செப்டும் வந்து ரொம்ப முக்கியம். நாங்களே விளைய வச்சு ஊரெல்லாம் எல்லாருக்கும் கொடுக்கணும், மோனோபோலியா இருக்கணுங்கிறது இல்லை எங்களோட ஐடியா. டீசென்ட்ரலைஸ்டு ஃபார்மிங் எனேபிள் பண்ணணும் அப்படின்னாலே மோர் அக்ரி என்டர்பிரினர்ஸ் வரணும் இல்லையா. கோயம்புத்தூர்னாலே கோயம்புத்தூர்ல ஒரு ஃபார்ம் ரெண்டு ஃபார்ம்லாம் பத்தாது, மோர் தென் 100 ஃபார்ம்ஸ் வந்து வேணும். அங்கங்க ஒரு ஏரியா சர்வபகல் சர்வபகல்ல ஒரு ஃபார்ம் இருக்கணும்னு நான் எதிர்பார்க்கறேன். ஓகேவா? இப்போ அந்த விவசாய பூமி எங்க போய் தேடுறது, எங்க பண்றது அப்படின்னா, ஒவ்வொரு வீட்டு மொட்டை மாடியும் பண்ணலாம். அக்வாபோனிக் சிஸ்டம் பண்ணணும்னா ஒரு வீட்டு மொட்டை மாடியில பண்ணலாம், ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ல பண்ணலாம், அபார்ட்மெண்ட் கம்யூனிட்டிஸ்ல பண்ணலாம், எல்லாத்தோட மொட்டை மாடியும் நம்ம யூஸ் பண்ணலாம் அக்வாபோனிக்ஸ் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போ எங்களோட பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எங்களுக்கு தேவை வந்து 150 ஃபேமிலி தான். ஸோ 150 ஃபேமிலிக்கு தேவையான ஒரு மூணு வகையான கீரை, அவர்கள் தக்காளி, ஒரு கிலோ மீனை வந்து வாரம் வாரம் கான்ஸ்டண்ட்டாக சப்ளை பண்ணுறோம். கான்செப்ட் இப்போ இதனால எனக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் பிடிக்க வேண்டியது ஓகே 150 ஃபேமிலி, எக்ஸாக்டாக 150 ஃபேமிலி பிடிச்சா பத்தாது, மேபி ஒரு 350-450 ஃபேமிலி எனக்கு தேவைப்படுது. ஏன்னா எல்லாரும் வாரம் வாரம் அதே இதை ஆர்டர் பண்ணுவாங்களா சாப்பிடுவாங்களாங்கிறது சொல்ல முடியும். சொல்ல முடியும். ஸோ ஒரு 450 பீப்புள் இருந்தாங்க அப்படின்னா 150 ஃபேமிலிக்கு 150 ரெகுலர் ஆர்டர்ஸ் வந்து மாறி மாறி வந்துகிட்டே இருக்கு. ஸோ வீக்லி ஒன்ஸ் வந்து கட் கிளீன் பண்ணி பேக் பண்ணி ஹோம் டெலிவரி பண்ணிடுவோம். ஓகேவா? ஸோ என்னைக்கு டெலிவரியோ அன்னைக்கு தான் ஹார்வெஸ்ட். ஸோ இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை டெலிவரி அப்படின்னா, செவ்வாய்க்கிழமை ஏர்லி மார்னிங் 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி அப்படியே ஹார்வெஸ்ட் பண்ணி கட் கிளீன் பண்ணி பேக் பண்ணி ஹோம் டெலிவரி பண்ணுவோம். ஓகேவா? ஸோ கான்ஸ்டண்ட்டாக இந்த நோன் செட் ஆஃப் பீப்புளுக்கு தான் நம்ம கொடுத்துட்ருக்கிறதுனால வருஷம் பூராவும் ஒரே விலைக்கு தான் கொடுக்குறோம். தக்காளி வந்து மார்க்கெட்டில் 5 ரூபாய்க்கு விற்றாலும் சரி, 90 ரூபாய்க்கு விற்றாலும் சரி, எங்ககிட்ட கிலோ 50 ரூபா தான். கீரை வந்து கட்டி 25 ரூபா. நார்மலாக கடையெல்லாம் 250 கிராம் கட்டு போடுவாங்க, நாங்கள் 300 கிராம் கட்டு வந்து போடுவோம். ஸோ இதுதான் எங்களோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. இந்த மாதிரி நாங்கள் வந்து போயிட்டு இதை எல்லாராலையும் பண்ண முடியுமான்னா, எங்களோட பெர்ஸ்பெக்டிவ் கண்டிப்பாக பண்ண முடியும். என்ன ஸ்கேலில் பண்ணுறோம் அப்படிங்கிறது போயிட்டு
இல்லை இப்போ எனக்கு வந்து ஒரு ஃபைன் டைன் ரெஸ்டாரண்ட்டில் கான்டாக்ட்ஸ் இருக்குது, இல்லை ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ஸில் கான்டாக்ட்ஸ் இருக்குது, இல்லை சூப்பர் மார்க்கெட்ஸில் கான்டாக்ட்ஸ் இருக்குது, அங்கே நான் கொடுக்குறனாலும் நீங்கள் அங்கேயும் கொடுக்குறீங்க. ஸோ பட் நாங்கள் சொல்ல வருது என்னன்னா, நீங்கள் என்ன விலை வைக்க போகிறீங்க, என்ன ப்ரைஸுக்கு கொடுக்க போகிறீங்கிறது நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க. அதுக்கேற்ற மாதிரி என்ன சிஸ்டம் வேணும், அது எவ்வளோ இதாகும் அப்படிங்கிறது தான். இப்போ எங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் எங்கள் கஸ்டமர்ஸ் கிடைக்கணும், செமி கமர்ஷியலாக ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து 150 ஸ்கொயர் மீட்டர்லேருந்து ஆரம்பிக்கலாம். 150 ஸ்கொயர் மீட்டருங்கிறது ரஃப்லி 1600 to 1400 ஸ்கொயர் ஃபீட்டில் வரும். ஓகேவா, 1400 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு மொட்டை மாடி இருந்தாலே அதுலேயே வந்து நம்ம வந்து பண்ணிக்க முடியும். இப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், அக்வாபானிக்ஸ்ல வந்து வெர்டிகல் க்ரோயிங்கும் பண்ணலாம். ஓகேவா, இப்போ 1500 ஸ்கொயர் ஃபீட் இல்லை எனக்கு, 600 ஸ்கொயர் ஃபீட் தான் இருக்குது, அதில் பண்ண முடியுமா, நீங்கள் வெர்டிகல் க்ரோயிங் வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ அந்த மாதிரி பண்ணுற அந்த 150 ஸ்கொயர் மீட்டர் பேஸ் மாடல் என்ன நாங்கள் ப்ரொபோஸ் பண்ணுறோம்னா, மாதம் மாதம் வந்து 300 கிலோ காய்கறியும், 6 மாதத்துக்கு ஒரு தடவை 300 கிலோ மீனும் எடுக்கலாம். ஏன்னா இப்போ நான் சொன்னேன், அக்வாபானிக்ஸ் 1:4 ரேஷியோலையும் பண்ணலாம், 1:1 ரேஷியோலையும். இந்த மாடல் வந்து 1:4 ரேஷியோ. ஓகேவா, ஸோ ஒரு 300 கிலோ காய்கறி வந்து 6 மாதத்துக்கு, 300 கிலோ மீன் வந்து 6 மாதத்துக்கு ஒரு தடவை, 300 கிலோ காய்கறி வந்து மாதம் மாதம். ஓகேவா, ஒரு பிகினராக ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு, அதாவது விவசாயம் எனக்கு ஆல்ரெடி தெரியும், நான் தக்காளி எப்படி விளையும்னு எனக்கு தெரியும், தக்காளியில் வந்து இப்போ நியூட்ரியன் டெஃபிஷியன்சி வந்து தான் எப்படி பார்க்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு வந்து நீங்கள் மல்டி கிராப்பிங் டைரெக்டாக போய்க்கணும். ஓகேவா, இல்லை நான் புதுசாக வரேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு கீரையை வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேவா, கீரையை வச்சு ஸ்டார்ட் பண்ண, ஏன்னா ஈஸி டு க்ரோ, ஷார்ட்டர் லைஃப் ஸ்பேன் அப்படின்னா, ஒரு 45 நாள் 60 நாள் இருந்து நீங்கள் வந்து அதுலேருந்து ஒரு ரெவன்யூன்னு உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். ஓகேவா, அண்ட் கீரை கன்சம்ஷன் இப்போ எல்லா பக்கமும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அண்ட் அக்வாபானிக்லி ப்ரொடியூஸ் கீரைக்கு வந்து நல்ல நியூட்ரிஷனல் வேல்யூ இருக்கும். நீங்கள் ஒரு தடவை சாம்பிள் கொடுத்தீங்கன்னா கூட போதும், டேஸ்ட் பார்த்தவங்க திரும்ப திரும்ப வாங்குவாங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த கான்ஃபிகரேஷன் இதில் பார்த்தோம்னா, இதில் வந்து 1440 பிளான்டர்ஸ் வைக்கலாம், பிளான்ஸ் வைக்கலாம். ஸோ 1440 பிளான்ஸ்ல இருந்து உங்களுக்கு வார வாரத்துக்கு வந்து கிட்டத்தட்ட 1152 பஞ்ச், 300 கிராம் கட்டில் போட்டோம் அப்படின்னா 1152 கட்டு கீரைகள் வந்து வார வாரம் எடுக்கலாம். ஓகேவா, ஸோ நீங்கள் கட்டு 25 ரூபாய்க்கு நாங்கள் கொடுக்குற மாதிரியான ஒரு கால்குலேஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 28,800 ரூபாய் வந்து ரெவன்யூ கீரையிலேருந்து வரும். ஓகேவா, 6 மாதத்துக்கு ஒரு தடவை வந்து 300 கிலோ சொன்னேன் இல்லையா, அதை மாத கணக்குக்கு பிரிக்கும்போது 50 கிலோ மீன், 50 கிலோ மீன் வந்து வார வாரம் வந்து எடுக்கலாம், மாதம் மாதம் வந்து எடுக்கலாம். ஓகேவா, ஸோ அதுக்கு வந்து 250 ரூபா நாங்கள் கட் க்ளீன் பண்ணி ஹோம் டெலிவரியோட பண்ணுறோம், 250 ரூபா ப்ரைஸ் கொடுக்கும்போது ஒரு 15,000 ரூபாய் வந்து மாதத்துக்கு ரெவன்யூ அப்படிங்கிறது வந்து அது வந்து. ஸோ இப்போ உங்களுக்கு டோட்டல் இது வந்து ரெவன்யூ பார்ட் ஆஃப் இதில். எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, மேஜராக பார்த்தோம் அப்படின்னோம்னா நமக்கு ஒரு 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 ஸ்கில்டு பர்சன் வந்து வேணும். இப்போ ஒரு மாடி தோட்டத்தில் தான் இருக்கு, நீங்களே வந்து நீங்களே பண்ணிக்குவீங்க, இல்லை வீட்டில் இருக்கிற அம்மாவோ இல்லை ஹவுஸ் ஒய்ஃபோ அவங்களே வந்து பண்ணிக்குவாங்க அப்படின்னா அந்த பார்ட் வந்து உங்களுக்கு வந்து சேவ் ஆகும். ஓகேவா, ஏன்னா இதில் மேஜர் ஆகிற காஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு எம்ப்ளாய்க்கான சேலரி தான், ஒரு 10,000 ரூபா சேலரி போட்டு ஒருத்தவங்க வச்சு அந்த ஃபார்மை பார்க்குறோம் அப்படின்னா அதில் தான் ஒரு மேஜர் காஸ்ட் வந்து போகும். ஓகேவா, இது போக எலக்ட்ரிசிட்டி காஸ்ட், எலக்ட்ரிசிட்டி காஸ்ட் வந்து மாதத்துக்கு 2,000 ரூபாய் ஆரம்பத்துல மீன் குஞ்சு வாங்கி விடுவோம் இல்லையா, ஒரு மீன் குஞ்சு வந்து 2,000 ரூபாய் அப்படின்னு வச்சோம்னா அது ஒரு 250 ரூபாய் வந்து செலவு, இது போக இதர செலவுகள் அப்படின்னு ஒரு 2,000 ரூபாய் போட்டுருக்கோம். ஸோ டோட்டலா ஒரு 19,000 ரூபாய் வந்து செலவாகும். ஓகேவா, அந்த லேபர் 10,000 ரூபாய், இதுல 19,000 ரூபாய் இல்ல 10,000 ரூபாய் அந்த ஒரு லேபருக்கான லேபர்லேயே போயிடுச்சு. ஓகேவா, ஆகுது. ஓகேவா, இப்போது இதில் போகிறது ப்ராஃபிட் கால்குலேஷன் கால்குலேட் பண்ணி பார்த்தோம்னா மந்த்லி எக்ஸ்பென்சஸ் 19,000 ரூபாய், பிளான்ட்லேருந்து வர்றது 28,800, ஃபிஷ்லேருந்து வர்றது 15,000 ரூபாய், மொத்தமாக 43,800 ரூபாய் வந்து ரெவன்யூ. நமக்கு ஆறு செலவை கழிச்சிட்டோம்னா 24,800 ரூபாய், கிட்டத்தட்ட ஒரு 25,000 ரூபாய் நிகர லாபமாக வந்து அந்த சின்ன அந்த 150 ஸ்கொயர் மீட்டரில், அதாவது 1500 ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த ரெவன்யூ வந்து எடுக்கலாம். ஓகேவா, இப்போ இந்த சிஸ்டம் வந்து நான் அந்த ஆள் போடுறதுக்கு பதிலாக நானே இருந்து பண்ணிக்கிறேன் அப்படின்னு பண்ணோம்னா உங்களோட லாபம் 24,800 34,800. ஓகேவா, ஸோ இது வந்து கணக்கு இருக்கு. இதுக்கான செலவு என்னென்னு பார்ப்போம், இது வந்து ரன்னிங் காஸ்ட்டு வந்து பேசணும் இல்லையா, கேபிட்டல் காஸ்ட் என்னென்னு பார்ப்போம். இதில் வந்து அக்வாபானிக்ஸ் சிஸ்டத்துக்கான காஸ்ட் வந்து 4.5 லட்சம் ரூபா ஆகுது. ஓகேவா, இது வந்து மெட்டீரியல் இன்ஸ்டலேஷனு எங்களோட லேபர் கன்சல்ட்டிங்கு 6 மாதம் சப்போர்ட் நாங்கள் கொடுக்குறோம், இது எல்லாமே சேர்த்து 4.5 லட்சம் ரூபா வந்து அக்வாபானிக்ஸ் சிஸ்டத்துக்கான காஸ்ட்.
இது போக நீங்க பண்ண வேண்டியது என்ன இருக்கும் அப்படின்னா கிரீன் ஹவுஸ் போடணும் ஓகேவா. அதுக்கப்புறம் ஒரு பவர் பேக்கப் ஒரு ஜென்ரேட்டர் வந்து வாங்கிட்டு. ஸோ இது எல்லாமே சேர்த்து பார்த்தோம்னாலுமே நமக்கு வந்து ஒரு ஒரு 6-7 லட்சம் ரூபா வரைக்கும்மான செலவாகும். எல்லாம் சேர்த்து கிரீன் ஹவுஸ் பவர் பேக்கப் எல்லாம் சேர்த்து ஆகிற காஸ்ட். ஸோ இப்போ நம்ம ப்ளஸ் ஜிஎஸ்டி அந்த மாதிரிலாம் சேர்த்தனாலும் 10 லேக்ஸ்க்கு வந்து வருது. அப்படி போட்டாலுமே உங்களுக்கு ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 25% வரும் ஓகேங்களா. அதாவது நீங்கள் போட்ட காசை லாபத்தில் இருந்து 4 வருஷத்தில் எடுக்கலாம் ஓகேவா. 1.5 வருஷம் 2 வருஷம் தான் வந்து இது வந்து ஒரு கட்டு கீரை 25 ரூபாய்க்கு விற்று மீன் வந்து 290 ரூபாய்க்கு கிலோவுக்கு கட் பண்ணி க்ளீன் பண்ணி பேக் பண்ணி கொடுத்தா ஓகேவா. இல்லை நான் வந்து கட் பண்ணி க்ளீன் பண்ணி கொடுக்கல நான் டேரெக்டாகவே கொடுத்துக்கிறேன் அப்படின்னா நீங்கள் 200 ரூபாய்க்கே கொடுத்துட்டு போயிடலாம். அந்த 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 கட் பண்ணி க்ளீன் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஆள் போட்டு நீங்கள் பண்ணுவீங்களே அதுக்கு வந்து ஒரு 50 ரூபா எக்ஸ்ட்ரா செலவாகுது. அப்போ நீங்கள் அதை குறைச்சி 200 ரூபாய்க்கே நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் ஓகேவா. இப்போ இது வந்து 150 ஸ்கொயர் மீட்டர் ஓகேவா. இதே இது 300 ஸ்கொயர் மீட்டருக்கு பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஜாஸ்தியாகுது. காரணம் என்னன்னா அந்த பேசிக்கான ஒரு ஸ்கில்டு பர்சன் இருக்காங்க இல்லையா, அது வந்து 150 ஸ்கொயர் மீட்டருக்கும் 1600 ஸ்கொயர் ஃபீட்டுக்கும் அதே தான், 3000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கும் அதே ஓகேங்களா. வேலைங்கிறதும் அதே தான் இருக்க போகுது ஓகேவா. பட் ப்ரொடக்ஷன் வைஸ் பார்த்தோம்னா இதில் வந்து 600 கிலோ மீன் வந்து 6 மாதத்துக்கு ஒரு தடவை எடுக்கலாம், 600 கிலோ காய்கறி வந்து மாசம் மாசம் எடுக்கலாம். கிட்டத்தட்ட உங்களோட ரெவன்யூ வந்து டபுள் ஆயிடுது. எக்ஸ்பென்ஸ் வந்து எக்ஸ்பென்சஸ் ஸ்டில் கூடும் ஏன்னா சேலரி வந்து அதே தானாலும் ஃபிஷ் ஃபீடு வந்து கொஞ்சம் மாறுது ஓகேங்களா. ஃபிஷ் ஃபீடு வந்து ஜாஸ்தி போகலாம் அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மந்த்லி எக்ஸ்பென்சஸ் ஒரு ஸ்கில்டு பர்சன் அதில் 10,000 ரூபா கொடுத்து இல்லை 12,000 ரூபா வச்சு கால்குலேட் பண்ணாலுமே 28,000 ரூபா ஆகுது மொத்தமாக ஆகிற செலவு ஓகேவா. நமக்கு ரெவன்யூன்னு பார்க்கும்போது 120 கிலோ மீன் வந்து மாதம் மாதம் சேல் பண்ண முடியும் ஓகேவா. அப்படிங்கும்போது அதுலேருந்து ஒரு 30,000 ரூபா ரெவன்யூ வருது. 2300 கட்டுக்கீரை மாதம் மாதம் எடுக்கலாம் ஓகேவா. அதில் வந்து ஒரு 57,600 ரூபா வந்து வருது ஓகேவா. ஸோ நெட் ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தோம்னா 59,600 ரூபா வருது. அதாவது செலவுங்கிறது 28,000 ரூபா 30,000 ரூபான்னு கூட வச்சுக்கோங்க. ரெவன்யூங்கிறது வந்து கிட்டத்தட்ட 90,000 கிட்ட வருது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 57,000-60,000 ரூபா வரைக்கும் வந்து இப்போ இதுக்கான செலவு அப்படின்னு ஓவராலா பார்த்தோம்னா கிரீன் ஹவுஸ்க்கு இப்போ அக்வாபானிக் சிஸ்டத்துக்குன்னு பார்த்தோம்னா 9 லட்சம் ரூபாய் ஆகுது. இதுக்கு 9 லட்சம் ரூபாய் ஆகுது. கிரீன் ஹவுஸ் பவர் பேக்கப் இதெல்லாம் அதுக்கேற்ற மாதிரி கால்குலேட் பண்ணுறது கிட்டத்தட்ட 16,5 லட்சம் ரூபாய் வந்து ஆகுது ஓகேங்களா. இந்த 16,5 லட்சம் ரூபாயில் வருஷத்துக்கு நமக்கு ப்ராஃபிட் மட்டும் 6,60,000 ரூபா வரும் ஓகேங்களா. செலவு போக ப்ராஃபிட் மட்டும் ஓகேங்களா. ஸோ இதில் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் கால்குலேட் பண்ணும்போது 40% ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷத்தில் நீங்கள் வந்து எடுத்துடலாம் ஓகேவா. ஸோ இது சைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது உங்களுக்கான பேசிக்கான எக்ஸ்பென்சஸ்ங்கிறது குறையிறதுனால ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து குறையும். இதே இது நீங்கள் 450 ஸ்கொயர் மீட்டர் 600 ஸ்கொயர் மீட்டர்னு போகும்போது அதுக்கேற்ற மாதிரி ப்ரொபோஷனலாக இன்னொரு ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இருக்கும் ஓகேங்களா. ஸோ இதுதான் பேசிக்கான ஒரு ஒரு ஸ்கீம். இந்த இந்த மாடலில் தான் வந்து நாங்கள் வந்து புதுசாக வர்றவங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறோம் ஓகே ஓகேவா. இப்போ இதில் என்ன வேணும், எனக்கு வந்து அக்வாபானிக்ஸ் பற்றின நாலேஜ் வேணுமா, என்ன இது பண்ணணும் அப்படின்னா இப்போ நாங்கள் வந்து இது பண்ணும்போது இதுக்கான ட்ரைனிங் கொடுத்துருவோம் ஓகேவா. அக்வாபானிக்ஸ் ட்ரைனிங் அக்வாபானிக்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிற ட்ரைனிங் ஒன்று. ஒரு செமி கமர்ஷியலாக போகும்போது ஃபார்ம் ஆப்ரேஷன்ஸ் ட்ரைனிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேவா. ஃபார்மில் வந்து என்னென்ன பண்ணணும் பண்ணக்கூடாது, வார வாரம் நான் என்ன பண்ணணும், தினம் தினம் என்ன பண்ணணும், என்னென்ன மெயின்டெனன்ஸ் இருக்குது, இதில் என்ன மாதிரியான இடைஞ்சல்கள் பிரச்சனைகள் வரும், இந்த மாதிரியான இது எல்லாமே ஃபுல்லாக ட்ரைனிங் வந்து நாங்கள் கொடுக்குறோம். கொடுத்து சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்து சிஸ்டம் ஆரம்பித்த நாள்லேருந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு 10 நாள் ஆகுது 15 நாள் ஆகுது அதெல்லாம் கணக்கு இல்லை. சிஸ்டம் ஆரம்பிக்கிறதுனா அந்த மீன் கொண்டு வந்து விடுறோம் இல்லையா, அந்த நாள்லேருந்து 6 மாதத்துக்கு சப்போர்ட் கொடுக்கும் ஓகேவா. இந்த 6 மாத பீரியடுங்கிறது போதுமான பீரியட் உங்களோட சிஸ்டமை நீங்கள் ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ஓகேவா. என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வரும், அது வந்தால் என்ன நீங்கள்ட்ட கேட்க போறீங்க நாங்கள் சொல்லி கொடுக்குறோம், அதில் வந்து கரெக்ட் பண்ணி 6 மாதத்துக்கு அப்புறமா உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் எக்ஸிக்யூஷன் ப்ரொசீஜராக மாறி ஓகேவா. தினம் இதை பண்ணணும், திங்கட்கிழமனா இது, செவ்வாய்க்கிழமை இது, புதன்கிழமனா இது, அதுக்கப்புறமா இந்த ப்ராப்ளம் வந்து இப்படி தான் சால்வ் பண்ணும் அப்படிங்கிறது வந்து அந்த 6 மந்த்ஸ் பீரியடுங்கிறது மோர் தேன் எனஃப் உங்களோட சிஸ்டம் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பிஸ்னஸை எடுத்துகிட்டு போகிறது ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து செமி கமர்ஷியல் மாடலுக்கு வந்து ப்ரொபோஸ் பண்ணுறோம். இதே மாதிரி எங்ககிட்ட வாங்குற கன்சியூமர்ஸும் நிறைய பேருக்கும் ஒரு கேள்வி என்னன்னா, அவங்க ஆர்கானிக்குன்னு போகணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன் ஓகே எனக்கு புரியுது, பட் நான் கடையில் வாங்குறது உண்மையிலேயே ஆர்கானிக்கா அப்படிங்கிற ஒரு பெர்செப்ஷன் வந்து எல்லாரும் வைக்கிறாங்க. ஸோ அதுக்காக நாங்கள் முதல்ல சொன்னோம் நோ வேர் யுவர் ஃபுட் க்ரோஸ் இல்லை, உங்கள் உணவு தயாராக மட்டும் தெரிஞ்சுக்கணும், உங்களோட விவசாயம் தேவை என்னன்னு பார்க்கறது ஒரு ஆப்ஷன். ரெண்டாவது ஆப்ஷன் அதை விட பெட்டர் ஆப்ஷன், நம்மளே நமக்கு தேவையான உணவை வளர்த்துக்கணும் ஓகேவா. அதுதான் இன்னும் பெட்டராக இருக்கும் பெட்டர் ஓகேவா. அப்போ அப்படின்னு போகும்போது
நிறைய மாடித்தோட்டங்கள், இது போக நாங்கள் மாடித்தோட்டங்களும் பண்ணி கொடுக்குறோம். மாடித்தோட்டங்கிறது வந்து ரெகுலர் மாடித்தோட்டம் கிடையாது, அக்வாபோனிக் சிஸ்டம். ஓகேவா, ஒரு ரூஃப் டாப்பில் ஒரு 200 ஸ்கொயர் ஃபீட் இருந்தாலே ஒரு பேசிக் ஹோம் சிஸ்டம் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஓகேவா, ஒரு 4-5 மெம்பர்ஸ் இருக்கிற ஃபேமிலிக்கு தேவையான காய்கறிகள் மீன்களை அவங்களே வளர்த்துக்கலாம். ஓகேவா, நார்மலாக இந்த மாடித்தோட்டம் பண்ணுறவங்களுக்கு வந்து ஆகிற ஒரு ஃபெயிலியர் என்ன அப்படின்னா, ரெகுலராக தண்ணி ஊற்றணும். நான் என்றைக்கே ஒரு நாள் மறந்துடுவேன், இல்லை நான் ஒரு வாரம் ஊருக்கு போக வேண்டியிருக்கு, எனக்கு ஒரு ட்ரிப்பு போக முடியல அப்படிங்கிறது. இதே மாதிரி அக்வேரியம் வச்சுருக்கிறவங்களும் பார்த்திங்கன்னா இந்த மீனை பாதுகாக்கிறதுக்கே நிறைய மல்லுக்கு போகிறாங்க. நாங்கள் பண்ணி கொடுக்குற சிஸ்டமில் எல்லாமே வந்து அதெல்லாம் வந்து பை டிசைனே ஆட்டோமேட்டடாக ஆட்டோமேட்டட். ஓகேவா, நீங்கள் வந்து வாரம் வாரம் தண்ணி ஊற்றணும், தண்ணி எப்போதுமே ஊற்றணுங்கிற அவசியமே கிடையாது. ஒவ்வொரு டேங்க்லேருந்து ஒரு பைப் லைன் கொண்டு வந்து டாப் அப் லைன் வந்து கொடுத்துருவோம். தண்ணி எவாப்பரேஷன் டிரான்ஸ்பிரேஷனில் போகிறத ஆட்டோமேட்டிக்காக அதுவே டாப் அப் பண்ணிக்கும். ஓகேவா, இப்போ நீங்கள் தண்ணி மாற்றணும் அப்படிங்கிற பிரச்சனை கிடையாது, செடியை பராமரிக்கணும், அதாவது நீங்கள் ஊருக்கு போகிறீங்க அப்படின்னா ரெகுலராக நீங்கள் ஒரு பேசிக் மெயின்டெனன்ஸ் பண்ணி தான் ஆகணும். ஊருக்கு போகிறேன், நான் என்னால் பார்த்துக்க முடியாது, செடி வாடிடுமோங்கிற கவலை அக்வாபோனிக் சிஸ்டமில் ரூஃப்டாப் சிஸ்டமில் கிடையாது. ஸோ இப்போது ஒரு செமி கமர்ஷியல் ப்ராஜெக்ட் எடுத்து, செமி கமர்ஷியல் ஹோம் சிஸ்டம் எல்லாத்துக்கும், இப்போ நாங்கள் எங்களோட ஹோம் சிஸ்டமே பார்த்தீங்கன்னா ஒரு கமர்ஷியல் சிஸ்டமில் இருக்கிற ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து கொண்டு வந்தால் ஹோம் சிஸ்டமே வந்து கொண்டு வந்துருக்கோம். ஓகேங்களா, ஸோ ஒரு செமி ஹோம் சிஸ்டமாக இருந்தாலும் சரி, செமி கமர்ஷியலாக இருந்தாலும் சரி, கமர்ஷியலாக இருந்தாலும் சரி, இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா டேங்க்ஸ் தான். ஓகே, ஸோ ஃபிஷ் டேங்க்ஸு, ஃபில்ட்ரேஷன் டேங்க்ஸு எல்லாமே இருக்குது. இந்த டேங்க்ஸ் எல்லாமே ஹை டென்சிட்டி பாலியெத்திலின் டேங்க்ஸ் தான் நாங்கள் போடுறோம். ஓகேங்களா, ஸோ அப்படிங்கும்போது அதோட லைஃப் வந்து 15 வருஷத்துக்கு வந்து இருக்குது. அண்ட் இதில் எப்போதுமே தண்ணி இருந்துகிட்டே இருக்கிறதுனால பிரிட்டில் ஆகிற ப்ராப்ளம்லாம் அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து வராது. ஸோ கிட்டத்தட்ட 15 இயர்ஸ்க்கு வந்து ஃபுட் கிரேட் மெட்டீரியல் டேங்க்ஸ் தான். இதே மாதிரி க்ரோ பெட்டுக்கு பண்ணுற பாண்ட்லைனர் மெட்டீரியலும் விர்ஜின் ஃபுட் கிரேட் மெட்டீரியல், அதுவும் கிட்டத்தட்ட ஒரு 15 இயர்ஸ்க்கு வந்து இருக்கும், எந்த ப்ராப்ளமும் கிடையாது. அன்லஸ் எதாவது நீங்கள் ஒரு பிளேடை வச்சு கிழிச்சிட்டு அந்த மாதிரி இல்லை, இல்லாமல் அதுக்கான லைஃப் டைம் அப்படிங்கிறது வந்து ஒரு 10-15 இயர்ஸ்க்கு வந்து நார்மலாக இருக்கும். அதே மாதிரி இந்த பயோமீடியாவில் யூஸ் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 இயர்ஸ்க்கு வந்து உங்களுக்கு ஒன்றும் பெரிய மெயின்டெனன்ஸ் இருக்குது. இதில் உங்களுக்கு திடீர்னு ஒரு மெயின்டெனன்ஸ் வருது அப்படின்னு பார்த்தோம்னா பம்ப்பு தான், பம்ப்பு. ஓகேங்களா, வாட்டர் பம்ப்பு, ஏர் பம்ப்பு ரெண்டும் தான். இந்த ரெண்டு பம்பும் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் இருக்கிற இந்த 0.5 HP 1 HP பம்ப் எல்லாம் யூஸ் பண்ணோம்னா வாட்டர் ஃப்ளோவும் ரொம்ப கம்மி, அதுக்கான பவர் கன்சம்ஷனும் ரொம்ப ஜாஸ்தி. அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணி இதில் வந்து நம்ம பண்ண முடியாது, ஓகேங்களா, சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியாது. ஸோ நாங்கள் வந்து இந்த பாண்டு பம்பு தான் யூஸ் பண்ணோம். ஓகேங்களா, பாண்டு பம்புங்கிறது வந்து அக்வேரியம் இதுலலாம் யூஸ் பண்ணோம், அதுலேயே பெரிய சைஸ் மாடல் பம்ப்ஸ், அதோடய பவர் கன்சம்ஷன் ரொம்ப கம்மி. பட் அதில் என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா, அது இந்தியாவில் மேனுஃபேக்சரிங் கிடையாது, ஸோ சைனாவில் தான் இம்போர்ட் ஆகுது. சைனீஸ் ப்ராடக்ட்டு ஒன் டைம் இது மாதிரி தான் போச்சுன்னா அதை ரிப்பேர் சர்வீஸ்லாம் பண்ண முடியாது, தூக்கிட்டு வேறு பம்பு தான் வாங்கணும். பட் சீப்பர் தான், சீப்பர் அண்ட் ரன்னிங் காஸ்ட்டும் உங்களுக்கு அவ்வளோ தூரத்துக்கு குறைக்கும். ஸோ இந்த பம்பை மட்டும் நீங்கள் அடிக்கடி க்ளீன் பண்ணி இந்த ஃபில்ட்ரேஷன் இதெல்லாம் வந்து நீங்கள் க்ளீன் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். இதை தவிர நீங்கள் அந்த பம்புமே நான் சொல்கிறது வந்து அடிக்கடினா மாதத்துக்கு ஒரு தடவை எல்லாம் இல்லை, ஒரு 3 வருஷத்துக்கு 1 தடவை அந்த பம்பு மேபி மாற்ற வேண்டி வரலாம், 2-3 வருஷத்துக்கு 1 தடவை மாற்ற வேண்டி வரலாம். அதை தவிர பெருசாக இங்கே ரீப்ளேஸ்மெண்ட் செலவு அப்படிங்கிறது வந்து எதுவுமே வந்து. ஓகே, நான் ரொம்ப நீட்டாக சொல்லியிருந்தீங்க, நான் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நீங்கள் சின்னதாக இருக்கவங்களுக்கும் சொல்லியிருந்தீங்க, அது போக இனி அந்த ஆள் செலவையும் கம்மி பண்ணுற அளவுக்கு என்ன பண்ணணும்னா அதுக்கும் நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா ப்ராஃபிட்டும் எப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா. ஆனால் இது வந்து இந்த ப்ராஃபிட்டும் எல்லா ஒரு ஒருத்தவங்களுக்கு பொறுத்த மாதிரி மாறவும் செய்யும் இல்லைன்னா. கண்டிப்பாக நான் இது நாங்கள் சொல்கிற ப்ராஃபிட் கால்குலேஷன் வந்து எப்படின்னா இந்த ப்ரைஸுக்கு இந்த மாதிரி விற்றீங்கன்னா இப்படி இப்படி வரும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஓகேங்களா, அதை பண்ணி தான் ஆகும். அது அதை பண்ணுறது இப்போ நீங்கள் நிறைய பேர் வந்து கேட்பாங்க, ஓகே நாங்கள் வந்து சிஸ்டம் வந்து இது பண்ணிக்கலாம், பட் பைபேக் பண்ணிக்கிறீங்களா, நாங்கள் விளைய வைக்கிறத வந்து நீங்களே திருப்பி வாங்கிக்கிறீங்களா அப்படின்ட்டு. ஸோ எங்களோட கான்செப்டே அது கிடையாது. டீசென்ட்ரலைஸ்டு ஃபார்மிங்னு போகும்போது இண்டிபெண்டன்ட் என்டர்பிரினர்ஸை வந்து உருவாக்குறது தான் வந்து எங்களோட விஷன். ஓகேவா, இப்போ நான் உங்ககிட்ட மறுபடியும் நானே வாங்குறேன் அப்படின்னா ஒரு பீரியடுக்கு அப்புறமா நான் எவ்வளோ பேர்கிட்ட வாங்குவேன், எவ்வளோ பேருக்கு சப்ளை பண்ண போகிறேன் அப்படிங்கும்போது என்னோட டிமாண்ட் வந்து கம்மியாகும்போது நான் மறுபடியும் இது ப்ராக்டிக்கலாக உள்ள ப்ராப்ளம் நான் இல்லை, எந்த ஒருத்தர்கிட்ட யார் ஒருத்தர் பைபேக் கொடுத்தாலும் முதல் 1-2 வருஷத்துக்கு உங்ககிட்ட நீங்கள் சொல்கிற விலைக்கு வாங்குவாங்க, அதுக்கப்புறமா அவங்க சொல்கிற விலைக்கு தான் நீங்கள் கொடுக்கணும். அதுக்கு நீங்கள் ஏற்கனவே இருக்கிற அதே மாடலுக்கு தான் மறுபடியும் திரும்ப போகும். ஓகேவா, மொத்தமாக விலையை வச்சு எடுத்துகிட்டு போய் சந்தையில் கொடுத்தோம்னா வியாபாரி சொல்கிற விலைக்கு தான் தக்காளி 5 ரூபாய்க்கு தான் போகும். ஓகேவா, அதே ப்ராப்ளத்துக்கு திருப்பி கொண்டு போய் விடக்கூடாதுங்கிறது தான் எங்களோட கான்செப்ட். உங்களுக்குன்னு ஒரு 50 கஸ்டமர், 150 கஸ்டமர், 5 கஸ்டமர், 20 கஸ்டமர், அவங்க அவங்க லெவலுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட ஸ்கேல் சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பிடிச்சிக்கிட்டீங்கன்னா ஒரு 50 கஸ்டமர் வச்சுருக்கீங்க, அதில் 4 கஸ்டமர் போனாங்கன்னா இன்னொரு 4 கஸ்டமர் பிடிச்சிக்கலாம். ஒரே 1 கஸ்டமர் வச்சிருக்கிறீங்க மொத்தமாக அவன்கிட்ட கொடுக்குறீங்கன்னா அதுக்கப்புறம் அவன் சொல்கிறது தான் வேலை, இல்லை அவன் போயிட்டானாலும் எங்கே கொண்டு போயிருப்பீங்க. ஓகேவா, ஸோ இந்த இந்த அந்த கான்செப்டை உடைக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட இதே. ஸோ மல்டிபிள் கஸ்டமர்
பேக்ரவுண்ட் வந்து வேணும். அதான் நீங்கள் ஒரு அக்ரிகல்ச்சர் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் லெவலுக்கு நீங்கள் கொண்டு போகிறீங்கண்ணா. ஏன்னா எல்லாருமே எப்பயுமே அதான் நீங்கள் சொல்கிற மாதிரி, நான் இப்போ ஒரு ரீசெண்டாக போயிட்டு வந்தவரும் அதானே சொன்னார், நம்ம எப்பயுமே அதிகமாக விளைவிக்கணும் அப்படின்னு நினச்சி நம்ம அதோடய ரேட்டவே நம்ம கம்மி பண்ண வச்சிட்டோம். இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து 70 ரூபா போகிறது வந்து 5 ரூபா 10 ரூபாய்க்கு கூட போயிட்டுருக்கணும் ஒரு ஒரு கிலோ. இந்த மாதிரி போகிறது காரணம் என்னென்னா, நம்ம வந்து ஒரு அவன் சொல்கிற ரேட்டுக்கு நம்ம வாங்க நிற்க வைக்கிற நிலைமையினால தான். அதே தான், அதே தான். ஸோ அப்போ நீங்கள் அதே தான் நீங்கள் வெங்காயம் மட்டும் விளைய வச்சு, இது அக்வாபானிக்ஸ் இல்லை மணல் பண்ணுற விஷயத்துக்கும் போதும், நீங்கள் வெங்காயம் மட்டும் விளைய வச்சு நான் ஒரு டன் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படிங்கிறதுக்கு பதிலாக 250 கிலோ வெங்காயம், 250 கிலோ தக்காளி, 250 கிலோ பூண்டு, வேறு ஏதோ ஒன்று பண்ணுங்க ஓகேங்களா. இப்போ இந்த 250 கிலோவை நீங்கள் விற்கணும், அதுக்கு நீங்கள் ஆள் பிடிச்சா போதும் ஓகேங்களா. ஸோ ஒரு ஆள்கிட்ட மொத்தமாக தள்ளுறேன் அப்படின்னு நீங்கள் போகும்போது தான் உங்களுக்கான விலை வந்து குறைஞ்சிட்டே இருக்கும். நேரடியாக கன்சியூமரை பார்த்து கொடுக்கறதுக்கான அந்த ஒரு எக்ஸ்ட்ரா மெனக்கெடல் வந்து கண்டிப்பாக பண்ணும். நான் அதை தான் திரும்ப இந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்கிறேன். அது பெரிய விஷயம் கிடையாது. தரமான பொருளை கொடுத்தா வாங்குறதுக்கு மக்கள் தயாராகிறாங்க. கொண்டு போய் சேர்க்கறது நம்மளோட வேலை. அதுக்கான முயற்சி எடுத்தோம்னா கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பண்ணலாம். ஏன்னா ஃபுட் இண்டஸ்ட்ரிங்கிறது வந்து எவர்கிரீன் இண்டஸ்ட்ரி. ஸோ ஒரு ப்ராப்பரான ஒரு ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியோட எக்ஸிக்யூட் பண்ணோம்னா கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பண்ண முடியும். அக்வாபானிக்ஸ் மட்டும் இல்லை, அக்ரிகல்ச்சர் ஃபார்ம் சாயில் பேஸ்ட் அக்ரிகல்ச்சருக்கும் பண்ணலாம். இது ஜஸ்ட் லைக் எனி அதர் பிஸ்னஸ் மாதிரி தான். நீங்கள் ஒரு ஒரு பேனா விளைவிக்கிறீங்க, ஒரு ஷர்ட் தயாரிக்கிறீங்கன்னா அதை விளைய வச்சு நீங்கள் வீட்லேயே வச்சுட்டு இருந்தீங்கன்னா யாருக்கும் தெரிய போகிறது, யாரும் உங்கள்கிட்ட வாங்க போகிறது கிடையாது ஓகேவா. ஸோ அப்போ அதுக்குன்னு நீங்கள் ஓகே இந்த மாதிரி ஒரு தரமான பேனா எங்கிட்ட இருக்குது, இல்லை ஒரு தரமான ஷர்ட் எங்கிட்ட இருக்குது, வாங்குங்கன்னு நீங்கள் 4 பேருக்கு சொல்லித்தான் ஆகணும். அதை தான் மார்க்கெட்டிங்னு சொல்கிறோம். ஸோ அதை நீங்கள் எடுத்துகிட்டு போய் சொல்ல ஆரம்பிங்க, முதல் ஒரு 10 பேர் குடிக்கிற வரைக்கும் கஷ்டமாக இருக்கும். அக்வாபானிக்ஸ் ப்ரொடியூஸ் வந்து அவ்வளோ ப்ரீமியம் குவாலிட்டி. அந்த 10 பேர் ஒன்ஸ் அந்த ருசி பார்த்துட்டாங்கன்னா அதுக்கு அவங்க இன்னும் 10 பேர் ரெஃபர் பண்ணுவாங்க ஓகேவா. குவாலிட்டியான ப்ரொடியூஸை கொடுத்து மக்கள் வாங்க தயாராக இருக்காங்க. எடுத்துகிட்டு போய் கொடுக்குற மெனக்கெடல் எக்ஸ்ட்ராவாக நம்ம பட்டு தான் வாங்கணும் ஓகேண்ணா. திரும்பியும் நெக்ஸ்ட் டைம் நம்ம வரும்போது உங்கள் ஃபார்ம் எப்படி ஆயிருக்குன்னு நம்ம அடுத்த டைம் பார்ப்போம்னா. கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்து நிறைய பேரும் ஆரம்பிக்கணும்னு நினைப்பாங்கன்னா, பெருசாக இல்லாமல் ஒரு சின்னதாக ஆரம்பித்து அவங்க வீட்டுக்காச்சு ஃபஸ்ட்டு பண்ணணும்னு ஆரம்பிக்கணும். என்னோட நம்பரை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நான் இந்த ப்ராஃபிட் கால்குலேஷன் சொன்னால் இல்லையா, டிபிஆர் டாக்குமெண்ட் ப்ராஜெக்ட் கொண்டாங்க, அதுவும் நான் ஷேர் பண்ணுறேன். நானும் அப்படியே ஷேர் பண்ணுறேன். ஓகே, ரொம்ப நன்றி. தேங்க்யூ.